காளான் அனைவராலும் உண்ணப்படும் ஒரு உணவாகும் மழைக்காலங்களில் மக்கிப்போன பொருட்களின் மீது வளரும் ஒரு வகை பூஞ்சைதான் காளான் என அழைக்கப்படுகிறது காளான் மிகுந்த சுவையுள்ளதாகவும் மிகுந்த சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த மருத்துவ பயன் கொண்டதாக இருப்பதால் இந்த உணவுகள் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாட்டு மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது காளான்களில் சில விஷமுள்ளதாகவும் சில விஷமற்றதாகவும் வளரும் விஷக்காளான்கள் துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் அதிக வண்ணமுடையதாகவும் இருக்கும் எனவே இதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை எட்டு வகை காளான்கள் வளர்க்கப்படுகின்றன இவற்றுள் முக்கு காளான் சிப்பி காளான் வைக்கோல் காளான் என மூன்று வகைகள் மட்டுமே வியாபார நோக்கத்திற்காக உற்பத்தி செய்யப்படுகிறது இப்பொழுது காளானின் எண்ணற்ற மருத்துவ பயன்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் கொழுப்பின் ஒரு வடிவமாகும் பக்கவாதம் இதய நோய்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு உடலில் சரியான அளவில் கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டியது அவசியமாகும் காளான் அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் கெட்ட கொழுப்பு அதிகம் சேராமல் கொலஸ்ட்ராலின் அளவை சரியான விகிதத்தில் பராமரித்து உடலுக்கு நன்மை அளிக்கிறது காளான் இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது இதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களின் உட்பரப்பில் உண்டாகும் கொழுப்பு அடைப்பை தடுக்கிறது காளானில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறது அதே சமயத்தில் குறைந்த அளவுதான் கார்போஹைட்ரேட் இருக்கிறது அதில் இருக்கும் ஃபைபர் மற்றும் சில என்சைம்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவி புரிகிறது மேலும் உடலில் இருக்கும் எல்டிஎல் மற்றும் ஹெச்டிஎல் என்னும் இரு வகையான கொழுப்புகளை கட்டுக்குள் வைக்கவும் காளான் உதவி புரிகிறது உடலில் ஓடும் ரத்தத்திற்கு இரும்புச்சத்து மிகவும் அவசியமாகும் இந்த இரும்புச்சத்து உடலுக்கு வலு சேர்த்து காயங்களிலிருந்து உடலை வேகமாக ஆற்றும் வேலையை திறம்பட செய்கிறது செம்பு சத்து ஈரலின் பணிகளை திறம்பட செய்ய ஊக்குவிக்கிறது காளான் இந்த இரண்டு சத்துக்களையும் அதிகம் கொண்டது காய்கறிகள் பழங்களை விட காளானில் அதிக புரத சத்து உள்ளது ஃபாலிக் அமிலம் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் இது இரத்த சொகைக்கு சிறந்த மருந்தாகும் காளான் இரும்பு சத்து அதிகம் கொண்டது இதில் நிறைந்திருக்கும் இரும்பு சத்துக்கள் நமது உடவில் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதால் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு நீங்கி உடல் பலம் பெற தொடங்குகிறது உணவாக உண்ணப்படும் காளான்களில் பல வகைகள் உள்ளன அனைத்து காளான்களிலும் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது பொட்டாசியம் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் இருக்கும் இறுக்கத்தை தளர்த்தி இரத்த அழுத்தம் உயராமல் தடுக்கிறது வாரம் ஒரு முறை காளான் உணவுகளை சாப்பிட்டு வருவதால் இரத்த அழுத்த பிரச்சினைகள் குறையும் இதனால் மாரடைப்பு வரும் வாய்ப்புகள் கூட குறைக்கப்படுகிறது காளானில் உயர்ரக ரக கால்சியம் உள்ளது இது எலும்புகளுக்கு வலிமையை அதிகரித்து பெருமளவு உதவி புரிகிறது உங்கள் டயட்டில் கால்சியத்தை அன்றாடம் சேர்த்துக்கொள்வதால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் அல்லது கோளாறுகள் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் காளான் செலீனியம் எனப்படும் ரசாய மூலக்கூறுகள் அதிகம் கொண்டது காளான் சாப்பிடுபவர்களுக்கு உடலில் இந்த செலீனியம் சத்து அதிகரித்து உடலின் எலும்புகள் உறுதித்தன்மையை அதிகப்படுத்துகிறது பற்கள் நகங்கள் தலைமுடிகள் வளர்ச்சிக்கும் உறுதுணை புரிகிறது ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்தி மலட்டுத்தன்மையை நீக்குகிறது காய்கறிகளில் விட்டமின் டி சத்து இருப்பது மிகவும் அரிதாகும் ஆனால் காளானில் இந்த வைட்டமின் டி சத்து அதிகம் கொண்டது மேலும் உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களையும் காளான் கொண்டிருப்பதால் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது எர்கோதைனின் என்னும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காளானில் அதிக அளவு உள்ளது இது ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது வெளியிலிருந்து உடலுக்கு வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கிறது காளான் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தபோது சிறந்த பலனை தந்ததாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன அதிலும் குறிப்பாக மார்பக புற்று பிராஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் காளானை சாப்பிட்டு வந்தபோது அதிலிருக்கும் செல்கள் புற்றுநோயை அளிக்கும் ரசாயனங்கள் மேற்கூறிய புற்றுநோய்களின் நோய் பரவும் தன்மையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயலாற்றுகிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறந்த உணவாக காளான் இருக்கிறது இதில் குறைந்த அளவே கார்போஹைட்ரேட் சக்தி இருப்பதால் உங்களின் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சரியான விகிதத்தில் வைத்திருக்க உதவி புரிகிறது தினமும் ஒரு முறை சிறிதளவு காளான் உணவை சாப்பிடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் பலத்தை அதிகரிக்கும் காளானை உணவாக உட்கொள்வதன் மூலம் சத்து பற்றாக்குறையை போக்க முடியும் காளான்களில் புரதச்சத்து நார்ச்சத்து வைட்டமின்கள் தாது உப்புகள் அமினோ அமிலங்கள் அதிக அளவிலும் கொழுப்பு மாவுச்சத்துக்கள் குறைந்த அளவிலும் உள்ளன காளானில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் வயிற்று கோளாறு போன்றவற்றை போக்கும் பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை நோய்கள் போன்றவற்றையும் காளான் சரிப்படுத்துகிறது கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் தினமும் காளான் உண்டு வந்தால் விரைவில் உடல் தேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க